நண்டு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மிளகு, சீரகம், கொத்தமல்லி இலை, தக்காளி, மூணு சின்ன வெங்காயம், நாலு பூண்டு, கொஞ்சோண்டு. இது நான் வந்து உங்களுக்கு அளவு சொல்கிறது வந்து குழந்தைங்களுக்காக. ரெண்டு குழந்தைக்கு இப்போ ரசம் வச்சு கொடுக்குறீங்கன்னா வெறும் கால் மட்டும் போதும் உங்களுக்கு. இந்த கால், ஒரு சிட்டிகை இது மஞ்சத்தூள், புளி வந்து ரொம்ப ஒரு அரை ஸ்பூன் தான். நான் நம்ம நாக்குக்கு அந்த புளி தெரியக்கூடாது, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இது எல்லாத்தையுமே ஒரு உரலில் போட்டு இடிங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இடிக்கணும். இடித்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த உரலில் கருவேப்பிலை, மிளகு, சீரகம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுருங்க. தக்காளி மட்டும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா இடிக்கணும். எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டேன். இந்த உரலை கூட கழுவி நான் தண்ணியை ஊற்றிட்டேங்க. அந்த இடித்து வச்சது எப்படி மையை இடிச்சிருக்கேன் பாருங்கள். இடிச்சிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்கள் குழந்தைங்க வந்து ரசமாக குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு கம்மியான உப்பு போதும். நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இதை நீங்கள் அப்படியே கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வடிகட்டி கூட நீங்கள் கொடுக்கலாம் அந்த சாரை. ஏன்ட்டா நான் இதை இடித்ததுனால ஓடெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதில். அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா கொதிய விட்டு அப்படியே கொடுக்க வேண்டியதுதான். எப்படி நல்லா கொதிக்குது பாருங்க. நல்லா தலை 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 நல்லா கொதிக்கட்டும். நம்ம சாதாரண புளி ரசம் வைப்போம் இல்லையா, அது நுர கட்டினது இறக்குவோம்ல, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நண்டு வந்து நார்மலாகவே வெந்துடும் உங்களுக்கு. இது இன்னும் இடித்து வரப்பட்டனா டக்குன்னு வெந்துடும். வாயில் மட்டும் ஊற்றி பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் புளி எல்லாத்தையுமே இந்த இதுக்கு எந்த தாளிப்பும் வேணால், இது நான் குழந்தைங்களுக்காக செய்கிறது தான். பெரியவங்களுக்குன்னா இன்னும் நீங்கள் மிளகு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பனிக்கு குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக ஜலதோஷம் இருக்குது, அவங்களுக்காக தான் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன். அடுத்தது உங்களுக்கு நண்டு. இதுக்கு அவங்களுக்கு சைடுக்கு சைட் டிஷ்க்கு உங்களுக்கு நண்டு ஆம்லேட் எடுத்தது காமிக்கிறேன். அவ்வளோதான் போதும். இது கொஞ்சதும் இதில் கொத்தமல்லி போட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதுதான். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அவ்வளோதான், நண்டு ரசம் ரெடி. ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகாதுங்க இது செய்கிறதுக்கு உங்களுக்கு. ஆனால் வடிகட்டி கொடுத்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு. நம்மளுக்கு அந்த நண்டை சாப்பிட்ணுன்னா இல்லை, அதோடய சார் இறங்கிட்டு. நான் சின்ன நண்டாக நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கும் போது காரம் அதிகமாக வேணாம் அவங்களுக்கு. ஏன்ட்டா நண்டே சூடு, அது இன்னும் சூடாயிரும். நீங்கள் ஏற்கனவே ஜலதோஷத்துக்கு மெடிசன்னாக கொடுத்துட்ருப்பீங்க, அதனால் இதுவே போதும். இது நண்டு ஆம்லேட்டுக்கு தேவையான பொருட்களுங்க. நண்டை வந்து நான் இட்லி பானையில் வச்சு அவிச்சு தண்ணியில் போட்டு அவிச்சிடாதீங்க. தண்ணியில் போட்டு அவிச்சா அதோடய சத்தெல்லாம் தண்ணியை நம்ம இருத்துட்டு எடுக்கும் போது போயிடும். அதனால் இட்லி பானையில் வச்சு அவிச்சுட்டு அதோடய ஃப்ரெஷ்ஷை மட்டும் நான் தனியாக எடுத்துருக்கேன் பாருங்கள். கருவேப்பில, இஞ்சி பூண்டு கொஞ்சம் வச்சு, இது ஒரு மூணு சின்ன வெங்காயம். இது கரம் மசாலா எதுக்காகனா கவுச்சி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக லைட்டாக கரம் மசாலா போட்டிருக்கேன். இது தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அவசியம் இல்லை. இது சாம்பார் தூள். தனி மிளகாய்த்தூள் போட்டால் சுல்லுன்னு பிடிக்கணும், ஒரு பயம்தான். அடுத்தது ஒரே ஒரு முட்டை, ஒரு முட்டைக்கா ஒரு முட்டைக்கு இது எடுத்துருக்கேன். எப்பொழுதுமே டக்குன்னு முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடாதீங்க. ஒரு முட்டை வீணாக போனாலும் நம்மளுக்கு எப்பொழுதுமே இதை மாதிரி ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா இருந்தால் மட்டும் அதில் சேருங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வடச்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில். அடுப்பு பற்ற வச்சுட்டு சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய், ரசத்துக்கு தாளிப்பே வேண்டான்னு இல்லையா, இதுக்கு தாளிச்சுட்டு எண்ணெய் சூடானதும் கருவேப்பில போட்டுக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயம். நான் எப்பொழுதுமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இதில் மருத்துவ குணம் நிறைஞ்சதுனால நான் எப்போதுமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன்.
தவிர்க்க முடியல உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இது கரெக்டாக ஒரு மூணு சின்ன வெங்காயம் தான் நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு முட்டைக்கு மூணு சின்ன வெங்காயம் போதும். மூணு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இஞ்சி பூண்டு அதிகமாக நம்ம வந்து கடல் உணவுகளில் சேர்த்துக்க தேவை கிடையாது. பூண்டு வந்து நம்ம இறாலுக்கு சேர்ப்போம், எதுக்காகனா வாயு அப்படிங்கிறதுனால. இது எல்லாமே நம்ம முட்டையில் கலக்க போகிறதுனால, திரும்பி நம்ம தோசைக்கல்லில் போடுறதுனால ரொம்ப டைம் நீங்கள் கொடுத்துக்க வேணாம். சும்மா இந்த பச்சை வாடை அந்த மசாலாலாம் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் போகிற வரைக்கும் மட்டும் நீங்கள் வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வதக்குங்க போதும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு அப்போதும் நம்மளுக்கு இதை ஆற நல்லா விட்டுருங்க. ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம முட்டையில் கலக்குவோம். இப்போ இது நல்லா ஆறிட்டு இதில் முட்டையை நல்லா அடிச்சுட்டு நம்ம இப்போ நண்டுக்கு தான் காரம் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த காரம் உங்களுக்கு போதும். இப்போ பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இதில் லைட்டாக நான் மிளகு சீரகம் நுணுக்கி வச்சுருக்கதை போட்டிருக்கேன். நண்டுக்கு உப்பு போட்டிருக்கேன், ஆனால் இந்த முட்டைக்கு உப்பு போடல. அதனால் இதுக்கு தேவையான உப்பை இதில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் தாராளமாக நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா நம்ம ஆம்லேட்டில் போடுவோம் இல்லையா, அதை மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது போதும். ஒரு 2 வயசு குழந்தைக்கு நீங்கள் நண்டு ரசமும் இந்த ஆம்லேட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 3 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இந்த காரம் ஓகே. அதனால தான் நான் தனி மிளகாத்தூள் சேர்க்காமல் அதில் சேர்த்தது வந்து நான் சாம்பார் தூள் தான் சேர்த்தேன். சாம்பார் தூள் நம்மளுக்கு காரமாக இருக்காது. நான் கரம் மசாலா நம்மளுக்கு சேர்க்க வேணாம், அவங்களுக்கு காரம் கம்மியாக சேர்க்கறதுனால கவுச்சு இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் கரம் மசாலா சேர்த்தேன். நம்மளுக்குன்னா இஞ்சி பூண்டு கூட தேவையில்லை, வெறும் பூண்டை மட்டும் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். இதில் நீங்கள் வேணால் ஒரு 2 பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் பாருங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கல் சூடானதுக்கப்புறம் நான் ஏன் மஞ்சத்தூள் போடலன்னா என்னோட சாம்பார் தூளில் நான் மஞ்சள் சீரகம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சிருப்பேன். அதனால் நீங்கள் பெரியவங்களுக்கு சேர்க்குறவங்களுக்கு தனி மிளகாத்தூள் போதும் இல்லையா, அந்த மசாலாவில் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதில் நல்லா 2 பச்சை மிளகாய் வெட்டி போட்டிங்கன்னா ஸ்பைஸியாக இருக்கும், உங்களுக்கு நல்ல உணக்கையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நண்டை நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம், வதக்கிட்டோம், இதுவும் வெந்துட்டு முட்டை வேகிற இது மட்டும் உங்களுக்கு போதும். அவ்வளோதான், திருப்பி போட்டிங்கன்னா நண்டு ஆம்லேட் ஃபினிஷ். இது உங்களுக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு நண்டை எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு நண்டை தான் நான் உங்களுக்கு எடுத்து, குட்டி நண்டு தான் உங்களுக்கு இது அளவாகவே எடுத்திருக்கேன். நண்டோட ஃப்ளஷ்ஷை எடுத்து குழந்தைங்களுக்கு இதை மாதிரி ஆம்லேட் போட்டு கொடுத்துக்கோங்க. அந்த காலை அப்படி ரசம் வச்சு கொடுத்துருங்க. மத்தியானம் அவங்களுக்கு சளிக்கு நீங்கள் மெடிசனையே நிறுத்திடலாம். இதுவே ஒரு சிறந்த மெடிசன்.
நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி செஞ்சால் குழந்தைங்களுக்கு அந்த காரம் பிடிக்காது, அவங்க சாப்பிடாம போயிடுவாங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, யம்மியாக இருக்குன்னு திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட கேட்பாங்க. தேங்க்யூ. பனிக்கு ஜலதோஷத்துக்கு சிறந்த நண்டு ரசமும் நண்டு ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரசம் குழந்தைங்க குடித்தாங்கன்னா ரசத்தை அப்படியே குடிக்க கொடுத்துட்டு இந்த ஆம்லேட் மட்டுமே போதும், நீங்கள் சாதம் கொடுக்கணுங்கிறது கூட தேவை கிடையாது.